SRMPR Global Railways இன் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. 24 மணி நேரமும் முன்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின் வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதை நிரூபிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் கோடையில் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் விவசாய பணிகளுக்கு நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி இருக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பாசனத்திற்கு மின் மோட்டார்களை நம்பியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை திமுக அரசு தற்போது 8 மணி நேரம் மட்டுமே வழங்கி வருவதாகவும், அதுவும் தொடர்ச்சியாக வழங்காமல் முறை வைத்து வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் தங்களது கண் முன்னே பயிர்கள் கருகுவதைக் கண்டு கண்ணீர் வடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தை அடுத்த பருவ மழை தொடங்கும் வரை விவசாய பணிகளுக்கு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குடிநீர் வடிகால் வாரியத்தின் குடிநீர் திட்டங்களுக்கான மின் மோட்டார்கள் இயங்குவது 20 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரமாக குறைக்கப்பட்டு உள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்து உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டு உள்ளது. குடிநீர் தேவை கூடுதலாக தேவைப்படும் இந்த கோடையில் மின் மோட்டார்களை கூடுதல் நேரம் இயக்கி குடிநீர் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.